ஹே காய்ஸ், வெல்கம் டு பார்ட் டூ ஆஃப் தி மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். இதில் நம்ம ஷைலாக் காசு கொடுத்தாரா இல்லையா? கண்டிப்பாக காசு கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு வந்து பழி வாங்கணும்னு ஆசை இல்லை. ஏன்னா அவர் வந்து காசும் கொடுத்துட்டாரு. எவ்வளோ கொடுத்தோன்னா 3000 டக்கெட்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு பாண்டில் என்ன எழுதி வாங்கிட்டாருன்னா, அவரோட ஷிப்ஸு, அவரோட சொத்து, அப்புறம் இதை அவர் வந்து கொடுக்குற, அவர் ஷைலாக் கொடுத்த டைம்குள்ளே ஆண்டோனியோ கொடுக்கலைன்னா அவரோட செஸ்ட்லேருந்து ஒரு பீஸ் ஃப்ளஷ்ஷை வந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷைலாக் சொல்கிறாரு. ஷைலாக் சொன்னதுமே ஆண்டோனியோ வந்து இவன் என்ன ஃப்ளஷ்ஷை எடுத்துருவா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். அப்புறம் வந்து பஷானியாக்கும் போர்ஷியாக்கும் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிடும். ஆண்டோனியோவும் வந்து அவரை எடுத்து நடத்துவாங்க. மூணு பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நாட்கள் போக போக ஒரு நாள் என்னாகும், ஆண்டோனியோட ஷிப்ஸ் எல்லாம் வந்து புயலில் மாட்டிக்கிச்சு. சில ஷிப்ஸ் வந்து புயலில் மாட்டிக்கிச்சு அப்படி சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் வந்து ஆண்டோனியோக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். என்ன, நம்ம இதை வச்சு தான் பஷானியோ கல்யாணத்துக்கு காசு வாங்கணும் ஷைலாக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலை. இந்த மாதிரி வந்து கடலை புயல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷைலாக்குக்கும் தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு அவன் வந்து ஒரு திருட்டு பிளான் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான், இப்போ வந்து ஆண்டோனியோ கிட்ட தான் பாண்ட் வாங்கிட்டான்ல, அந்த பாண்டில் வந்து ஒரு டேட் சொல்லியிருக்கான்னா, அந்த டேட்டுக்கு 10 days முன்னாடியே அந்த பாண்டை வந்து ஷைலாக் ஆண்டோனியோ கிட்ட கொடுத்துட்டான். இப்போது 18th அன்னைக்கு காசை திருப்பி கொடுக்கும் அப்படின்னா அவன் 8 days டேட் போட்டு, இந்த உனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நீ இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கேஸ் போட்டுருவான். ஷைலாக் வந்து ஆண்டோனியோ மேலே கேஸ் போட்டுருவேன், இந்த மாதிரி அவன் என்கிட்டருந்து காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டான், காசை திருப்பி தரல அப்படி சொல்லிட்டு கேஸ் போட்டது. இவங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. கோர்ட்டுக்கு போயினதும் ஷைலாக் வந்து சொல்வான், இந்த பாருங்க மெஜஸ்ட்ரி, இவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான் அப்படி சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஆண்டோனியோ சொல்வார், ஆமாம், நான் இவர்கிட்ட காசு வாங்கினது உண்மை தான், இன்னும் காசு தரல தான், ஆனால் இவர் டேட்டை முன்னாடியே போட்டுட்டாரு, அப்புறம் என்னோடய ஷிப்ஸ் எல்லாம் வந்து லாஸில் போச்சு, புயல் வந்ததுனால என்னால் திருப்பி தர முடியல, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்வார். ஆனால் வந்து ஷைலாக் வந்து ஒத்துக்கவே மாட்டான். இது என்ன நியாயம், இதெல்லாம் நியாயமே கிடையாது, காசு கேட்டார், கொடுத்த டைமுக்கு நான் அதை திருப்பி தரணும் இல்லை, என்னது இது அப்படி சொல்லிட்டு சொல்வார். இதெல்லாம் நடந்துட்டுருக்கும் போது போர்ஷியா வந்து ஒரு மேல் லாயர் வேஷத்தில் வருவாள். போர்ஷியாவுக்கு வந்து முன்னாடியே இது வந்து தெரியாது. பஷானி முன்னாடியே வந்து ஆண்டோனியோ வந்து சும்மா தான் சொல்லி வச்சுருப்பான், இந்த மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு காரணம் ஆண்டோனியோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் தெரியும் ஆண்டோனியோ வந்து என்ன பண்ணியிருக்கான், நமக்காக காசு வாங்கி கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக முன்னாடியே வந்து போர்ஷியா என்ன பண்ணுவா, ஆண்டோனியோ கிட்ட, ஆண்டோனியோ அவன் என்ன 3000 தானே கொடுத்துருக்கான், நீங்கள் 6000 கொடுங்க, ஏன் 10 times கூட நான் உங்களுக்கு தரேன். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி போர்ஷியா வந்து கொஞ்சம் பணக்கார பொண்ணு, அந்த பொண்ணு வந்து தரேன்னு சொல்வா. அதுக்கு ஆண்டோனியோ, இல்லை வேண்டாம், வீடு நானே பார்த்துக்கிறேன், நான் தானே வாங்கினேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோனியோ சொல்வான். அப்புறமேட்டு பஷானியாவும் போர்ஷியாவும் ஒரு பிளான் போட்டு, போர்ஷியா வந்து இப்போது மேல் லாயர் வேஷத்தில் கோர்ட்டுக்கு போவான். கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ஆண்டோனியோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான். அவன் எப்படி பேசுவான்னா, இங்கே பாருங்கள் ஷைலாக், இப்படி பண்ணக்கூடாது, கொஞ்சம் மெர்சி காட்டுங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படி சொல்வான். ஆனால் அதுக்கெல்லாம் ஷைலாக் வந்து பணியவே மாட்டான். அவன் வந்து என்ன சொல்வான், இல்லை கிடையாது, இப்போ மெர்சிக்கெலாம் இங்கே வேலையே கிடையாது, என்கிட்ட பாண்ட் இருக்கே, அவன் காசு வாங்கியிருக்கான், அவன் காசு தரணும் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். ஆனால் வந்து இப்போ வந்து போர்ஷியா வந்து என்ன சொல்வா, சரி நீங்கள் சொத்துலாம் இப்போ உங்களுக்கு சொந்தமான மாதிரி தானே, இப்போ சொத்துலாம் லாஸில் இருக்குது, லாஸ், அவர் ஆண்டோனியோ வந்து வெற்றி பெற்றாலும் லாஸில் போனாலும் நீங்களும் அதில் ஷேர் பண்ணிக்கணும் தானே, இப்போ அவர் லாஸில் இருக்கார், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அதனால் பாதி அமௌண்ட் கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனால் ஷைலாக் ஒத்துக்க மாட்டான். அப்புறமேட்டு சரி ஓகே, எனக்கு காசு கூட வேண்டாம், நீங்கள் இவ்வளோ பேசுனாலும் எனக்கு காசு கூட வேண்டாம், அவனோட செஸ்ட்லேருந்து ஒரு ப்ளீஸ் ஃப்ளஷ்ஷு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு வந்து அவன் ஆண்டோனியோட சொத்தை விட அவனை பழி வாங்கணும், அவனை கொல்லணும்னு இல்லை, அவனை பழி வாங்கணுங்கிறது தான் அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. சரின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மர்சிக்காக கெஞ்சிக்கிட்டே இருப்பா போர்ஷியா. மர்சிங்கிறது என்ன தெரியுமா, ஹெவன்லேருந்து வர மலை மாதிரி, மலை ஹெவன்லேருந்து எவ்வளோ தூய்மையான தண்ணி வரும் அதுதான் மர்சி. ஒரு கிங்குக்கு அவனோட க்ரௌனை விட கருணை தான் ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் கொஞ்சம் கருணை காட்டுங்க, அவர் ரொம்ப லாஸ்டில் இருக்கார், அவர் திருப்பி தந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் கேட்பான். ஆனால் ஷைலாக் எதுக்குமே ஒத்துக்கவே மாட்டான். சரி சொல்லிட்டு போர்ஷியாவுக்கும் வந்து கொஞ்சம் காண்டாயிடும். அவள் என்ன பண்ணுவா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறியா, உனக்கு இதுதான் பாடம் கற்றுக் கொடுக்கறது கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு
அவள் வந்து என்ன சொல்வா, போய் ஷைலாக்கு வந்து ஷைலா கிட்ட வந்து கேட்பான், நீங்கள் யாராச்சும் டாக்டர் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஷைலா சொல், டாக்டர்லாம் எதுக்கு, நானே உடம்புலேருந்து ஃப்ளஷ்ஷை எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எப்படி ஃப்ளஷ் எடுப்பீங்க, பிளட்டெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் உங்கள் பாண்டில் ஃப்ளஷ் மட்டும் தானே வேணும் சொல்லிக்கீங்க, பிளட்டு வேணும் சொல்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுமே ஷைலாக்கு ஷாக் ஆகிடும். என்ன இது, இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு பிளட்டு எடுக்க, பிளட்டு ஒரு சொட்டு பிளட்டு கூட வராமல் ஃப்ளஷ்ஷை எப்படி எடுக்க முடியும். அதனால் ஷைலாக்கு வந்து சரி ஓகே, அவன் தப்பு பண்ணதெல்லாம் தெரிஞ்சிடும், அவனுக்கே தெரிஞ்சிடும், சரி நம்ம இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான் சொல்கிறான். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அவன் திருந்த மாட்டான். கோர்ட்டில் வந்து மெஜஸ்ட்ரி வந்து என்ன சொல்வாங்க, இந்த வெனிஸ் நாட்டில் ஒரு வெனிஸ் குடிமகனை நீ இவ்வளோ இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்ப, இந்த மாதிரி நீ எத்தனை பேர் டார்ச்சர் பண்ணியிருப்ப, அதனால் உன்னோட சொத்தில் பாதி சொத்து வெனிஸ் கோர்ட்டுக்கும் மீதி சொத்து நீ கஷ்டப்படுத்தினவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு மூணு பேர், அது ஆண்டோனியோ பஷானியோ அவங்க ஒய்ஃப் போர்ஷியா, அவங்க மூணு பேரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு பஷானியோ வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான், சிரிச்சுட்டே இருப்பான். ஆனால் வந்து ஆண்டோனியோக்கு வந்து கஷ்டம் இருக்கும், ஏன்னா அவனுக்கு அவனோட ஷிப்பெல்லாம் தண்ணியில் முழுகிடுச்சுல, கஷ்டத்தில் இருப்பான். பட் அவங்க வந்து சிரிச்சுட்டே இருப்பான். அதுக்கு வந்து ஆண்டோனியோ வந்து கேட்பான், எதுக்கு சிரிச்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு அவன் சொல்லுவான், கோர்ட்டுக்கு உன்னை காப்பாற்ற வந்ததே வேறு யாரும் இல்லை, என்னோடய வைஃப் போர்ஷியா தான், அவள் தான் உன்னை காப்பாற்ற வந்தா அப்படின்னதுமே அவங்க, என்னது போர்ஷியாவா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோனியோ சொல்லுவான். அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் இந்த ஸ்டோரி. பட் லாஸ்ட்டில் வந்து ஆண்டோனியோட எல்லா ஷிப்பும் மூழ்கியிருக்காது, ஒன்று ரெண்டு ஷிப்பு தான் மூழ்கியிருக்கும், இதுவும் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை தரும். அவ்வளோதான். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, எல்லாக்கிட்டேயும் கொஞ்சம் கருணை காட்டணும். நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டணும். எப்பயுமே கன்னிங்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் கருணை காட்டியிருந்தால் ஷைலாக்கின்னா தப்பிச்சிருக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், இந்த கதை முடிஞ்சது. இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு நாங்கள் சந்திக்கிறோம். அன்டில் தென், திஸ் இஸ் பை ஃப்ரம் ஆஷிமா அண்ட் சந்தியா.